ஹாய் நண்பர்களே, இன்ட்ரோடக்ஷனெல்லாம் இருக்கட்டும், ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல? கம்மட்லலாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மகிட்ட வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு செட்டப்பும் கிடையாது. உள்ளே தான் சர்வீஸ் செக்ஷன் இருக்குது, அந்த இடத்துல கேமரா வைக்கிறதுக்கான இடமே கிடையாது. அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ போடல. இப்போ கூட பாருங்கள், நம்ம வெளியே வந்து நின்று தான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கோம். அது போக நம்ம இங்கே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடை டைமை விட்டு தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கடைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ போடல. சரி ப்ரோ, இருக்கட்டும். அந்த மொபைல் என்னாச்சு? எம்ஐ மொபைல் கொடுத்துருந்தேன், ஏதோ ஃபால்ட்டுன்னு சொன்னீங்க. அதுவாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அதே ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. என்ன இந்த போக்கோ X3 இந்த மொபைலில் என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த மொபைலுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்னன்னா, அதுக்காக தோணும் போது கேமரா ஒர்க் ஆகும், மித்த நேரத்தில் ஒர்க் ஆகாது. அதுக்காக தோணும் போது ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும், மித்த நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஏன் அதுக்காக தோணுனா தான் மொபைல் ஆனே ஆகும். என்ன ஃபால்ட், எதனால் அப்படி ஆகுது? இது சிம்பிளாக சொல்லணும்னா சிபியூ தான் கம்ப்ளைண்ட். சிபியூனால தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது அதிகமாக யார் ஃபோனில் வரும்னா, கேம் விளையாடுறாங்க இல்லையா பசங்க, அவங்க மொபைலில் தான் இந்த மாதிரி அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா ஹார்டான கேம் விளையாடுறாங்க. அந்த ஹார்டான கேம் என்ன பண்ணுனா சிபியூ ஓவர் ஹீட் பண்ணும். ஓவர் ஹீட் பண்ணும் ஆகும்போது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அது எதுக்காண்டினா டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இது எதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னா, சிபியூ டிஸ்கனெக்ட் ஆகும் சிம்பிளாக, அவ்வளோதான். அது என்ன சொல்யூஷன்? என்ன சிபியூ ரீபால் பண்ணாலே மொபைல் ரெடி ஆகிடும். சிபியூ டிஸ்கனெக்ட் ஆகும், எதனால டிஸ்கனெக்ட் ஆகும்? சிபியூ ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கணும். சிபியூ நான்ஸ் மூலியமாக, நான்ஸை பால்ஸ் மூலியமாக கனெக்ட் வச்சுருப்பாங்க. இந்த சிபியூவில் உள்ள நான்ஸும் போர்டில் உள்ள நான்ஸும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது குட்டி குட்டி பால்ஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பால்ஸ் ஓவர் ஹீட் ஆகும்போது டிஸ்கனெக்ட் ஆகும். எப்படின்னா, இந்த ஓவர் ஹீட் தடுக்கிறதுக்காண்டே பிளாக் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. போர்டையும் சிபியும் கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோன்னா சிபியூ ஓவர் ஹீட் ஆகாது. அந்த ஹீட் போர்டுக்கு வந்துடும், போர்டுலேருந்து ஃப்ரேமுக்கு ஹீட் வந்து அப்படியே வெளியே போயிடும். அதனால் சிபியூ கம்ப்ளீட்டாக போர்டோட ஒட்டணும். அதுக்காண்டி சிபியூ கீழே பிளாக் பேஸ்ட் போட்டு சின்ன கேப் கூட இல்லாமல் அந்த பிளாக் பேஸ்ட் மூலமாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பிளாக் பேஸ்ட் என்ன ஆகும்னா, சிபியூ ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த பிளாக் பேஸ்ட்டும் ஹீட் ஆகும். அந்த பிளாக் பேஸ்ட் இந்த சிபியூவை தூக்கி விட்டுரும். எப்படின்னா, நமக்கு தெரியும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஹீட் ஆகும்போது ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த சிபியூவை லைட்டாக அந்த பிளாக் பேஸ்ட்டு தூக்கி விட்டுரும். அந்த டைமில் சிபியூ டிஸ்கனெக்ட் ஆகும். இது ரெடி பண்ணோன்னா சிம்பிள், சிபியூ ரிமூவ் பண்ணி இந்த பிளாக் பேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுனாலே போதும், உங்கள் மொபைல் ஆன் ஆகிடும். ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்கிட்ட கொடுக்கணும். ஏனோ தானோன் பண்ணுறவங்க கொடுத்தீங்கன்னா சிபியூ ஓவர் ஹீட் பண்ணி டெட் பண்ணி விட்டுருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நேக் இருக்கும். இந்த இடத்துல இவ்வளோ ஹீட் கொடுத்தோன்னா சிபியூ டெட் ஆகாமல் சேஃபாக ரிமூவ் ஆகும்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் மேலும் மேலும் டீட்டெயிலான வீடியோஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் கிளாரிட்டி இருக்காதுன்னு தெரியும், ஆடியோ குவாலிட்டி கூட இருக்காது, ஏன்னா நம்மகிட்ட அந்த செட்டப் கிடையாது. போக போக அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம். தேங்க்யூ கைஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.